ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் தொழில் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷமாக ஒரு தேங்காயை உரிச்சிட்டு இருக்காரு. 25 வருஷமாக உரிச்சிட்டு இருக்காரு. இப்போ கண்ணை கட்டிட்டு தேங்காய் உரிக்கிறேன்னு சொல்கிறாருங்க. இது கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, கண்ணு கட்டிக்கலாம், கட்டிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 தேங்காய்க்கு மேலே இருக்குது. இப்போ அந்த தேங்காய் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவர் உரிக்க போகிறாரு. நான் ஒரு கொஞ்சம் ஒரு 10-20 தேங்காய் உரிக்கிற வரைக்கும் நான் காட்டுறேன். ஆ, உரிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் 25 வருஷமாக உரிக்கிறாருன்னா ஒரே ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக தொழில் பண்ணிவிட்டு சொந்தமாக இவரே வியாபாரம் பண்ணுறாருங்க. யாரையும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கறது இல்லை. சொந்தமாக உழைக்கிறது வந்து அது வேறு லெவலுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு மூடிட்டு உரிக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரணமும் கிடையாதுங்க. பாருங்க, அவர் உரித்த காய் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சுத்தமாக உரிச்சிருக்காரு. பாருங்க, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராம கவுண்டருங்க இவர் பேர். மறுபடியும் ஒரு காய் போட்டிருக்காரு. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் வந்து எவ்வளோ சுத்தமாக உரிச்சிருக்காருன்னு பாருங்கள். இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பார்பட்டி மாக்கனூர், அதாவது பெண்ணாகரம் பாப்பார்பட்டிலேருந்து பெண்ணாகரம் போகிற வழியில் இருக்குதுங்க. அந்த வழியில் போகிற வழியில் தேங்காய் கடைன்னு கேட்டிங்கன்னா ராம கவுண்டர் தேங்காய் மண்டி எங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. இப்போ 2 தேங்காய்க்கு மேலே உரிச்சிட்டாங்க. அதுவும் ஒரு இப்போலாம் ஒரு கத்தியில் உரிக்கிறது அது சாதாரண விஷயம். அது ஒரு 5 நிமிஷமாக ஆயிரம் ஒரு தேங்காய் உரிக்கிறவன் உடைக்க அதெல்லாம். ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 காய்க்கு மேலே உரிச்சிடுறாரு. இவர் தாங்க, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2500 தேங்காய் அசால்ட்டாக உரிக்கிறவருங்க இவர் வந்து. இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா 500-600 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஷார்ட் வீடியோ தான் அதிகமாக போட்டிருக்கேன். பெரிய வீடியோவாக போடணும். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ உங்களுக்காக போடுவோம். என்னோடய சப்ஸ்கிரைபர் இனி சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளுங்க. இப்போ வீடியோ நிறுத்திக்கலாமா இல்லை? வீடியோ நிறுத்திக்கலாமா இல்லை? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்னொரு வீடியோ போட்டுறேன், அதில் பார்க்கலாம். எப்படிங்க கண்ணை கட்டி இவ்வளோ அழகாக உரிச்சிங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் யாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் கண்ணை கட்டி உரித்து கையை குத்திக்க வேணாம். ஒரு வீடியோக்காக தான் நாங்கள் பதிவு பண்ணுறோம். ஏன்னா இவருக்கு வந்து அனுபவம் இருக்குது, அதனால தான் உரிக்க முடியுது இவரால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. யாரும் ட்ரை பண்ண வேணாம் வீட்டில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்மளோட சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.